பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன வந்து வார்த்தையை விடாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? பாரு, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு. இனிமே என் பொண்ணு வாழ்க்கையில நீ குறுக்க வந்த இந்த குணவதி யாருன்னு பாப்பேன். ஏமா, நீயும் ஒரு பொம்பளை தானே, எப்படிமா எப்படி இவளை பார்த்து இப்படி பேச முடியுது? உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா? ஒரு பொண்ணு எதை விட்டு கொடுக்க கூடாதோ அதையே விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கா. அவ மனசு நோகிற மாதிரி இப்படி பேசிக்கிட்டு இருக்கியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? இங்க பாரு, இந்த நியாய அநியாயம் எல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத. உங்ககிட்ட நியாயம் பேசுறதுக்காக நான் இங்க வரல, வார்ன் பண்ணிட்டு போறதுக்காக வந்தேன். இன்னொரு வாட்டி நாங்க போற பக்கம் எங்கேயாவது நான் உன்னை பார்த்தேன். என்னமா என்ன மிரட்டிட்டு இருக்கியா? அவளை பார்த்தா நீ என்ன பண்ணுவ? இவ உயிரோட இருப்பா, இவ ஆசைப்பட்டவன் உயிரோட இருக்க மாட்டான். புரிஞ்சிச்சா? ஜாக்கிரதை. என்ன பேச்சு பேசிட்டு போற? என் பேத்தி வாழ்க்கை இப்படி ஆயி போச்சு, அத பாத்துக்கிட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? ஐயோ, என் பேத்தி வாழ்க்கை. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. உள்ள மாத்திரை இருக்கு, எடுத்துட்டு வாமா. அத்த அத்த கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அழாதீங்க, பேசாம இருங்க. அத்த சொல்ல கேளுங்க. இருங்க இருங்க, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். பேத்தி வாழ்க்கை இப்படி ஆயி போச்சு. அத்த தண்ணிய குடிங்க, கொஞ்சம் குடிங்க. அத்த மெதுவா மெதுவா குடிங்க. மாத்திரை இல்லையே. ஐயோ, மாத்திரை நேத்தே தீந்து போச்சுமா? சொல்லணும்னு நினைச்ச மறந்துட்டேன். சரி, இருந்து நான் வாங்கிட்டு வந்துடுறேன். அத்த இங்க பாருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. அத்த அஞ்சலிக்கு ஒண்ணு ஆகாது. இங்க பாருங்க, தண்ணி குடிக்கிறீங்களா? கொஞ்சம் வேணாம் வேணாம். வாங்க, உள்ள வந்து படுங்க. வாங்க வாங்க. சொல்லுங்க அத்தா. அதான் நான் வாங்கியிருக்கேன். இப்போ ஓகே தானே பாட்டிக்கு? சரி சரி, ஓகே வாங்க சார். என்ன வேணும்? இந்த மெடிசின்ஸ் கொடுங்க. ஹலோ. ஆமாம்மா. Thank you.
எவ்வளோ ஆச்சுமா சார்? 1400 ஆச்சு சார். சரி சரி, ஆ ஓகே ஓகே, இதை வாங்கிட்டு வந்துடுறேன். ஆ சரி ஓகே அத்த, எடுத்து வச்சிட்டீங்களா? அமௌண்ட் எவ்வளோ ஆச்சு? 270. ஆ இந்தாங்க. இதானம்மா? ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ என்னாச்சு அக்கா? உங்களுக்கு வச்ச மெடிசனை அவர் மாத்தி எடுத்துட்டு போயிட்டாருக்கா. யாரு? இப்ப கார்ல வந்து வாங்கிட்டு போனாரே, அவர் தான்க்கா. என்னம்மா சொல்ற, இவ்ளோ கேர்லெஸா வரப்ப? சாரிக்கா, அவர் பணத்தை கொடுத்ததும் அதை வாங்கி எண்ணி பாத்துக்கிட்டு இருந்தேன். அதனால அவர் மெடிசன் மாத்தி எடுத்துட்டு போனத நான் கவனிக்கலக்கா. என்ன? அவர் ஒரு ஆபரேஷன் பேஷண்ட்காக தான் மெடிசன் வாங்கிட்டு போறாரு. இப்ப அது மாறி போச்சுக்கா. உங்களுக்கு கொடுத்த அந்த டேப்லெட்ட அந்த பேஷண்ட் சாப்பிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும்க்கா, உயிருக்கு கூட ஆபத்தாயிடும்க்கா. என்னம்மா இப்படி சொல்ற? அவர் போன் நம்பர் ஏதாவது இருக்கா? போன் பண்ணி சொல்லு. அவர் எங்க ரெகுலர் கஸ்டமர் மேடமோட டிரைவர் தான். அந்த கஸ்டமரோட நம்பர் எங்க முதலாளிக்கு தான் தெரியும். ஓனர் கூட இப்ப இங்க இல்ல, கடையில வேற ஆளும் இல்ல. சரி இப்ப வேற என்னதான் பண்றது? அக்கா எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்கக்கா, பிளீஸ். சரி என்ன செய்யணும்னு சொல்லு, பண்றேன். இப்படியே நேரா போய் ரைட்ல திரும்பி மறுபடியும் லெஃப்ட்ல திரும்பினீங்கன்னா ஆனந்தம் நகர்னு வரும். அந்த தெருவுல ரைட் சைடு ஃபர்ஸ்ட் வீடே அவங்க வீடுதான்க்கா, பெரிய வீடுக்கா. அங்க இத கொண்டு போய் கொடுத்துட்டு உங்க மெடிசனை வாங்கிக்கிறீங்களாக்கா, பிளீஸ் கா. சரி கூட, நானே கொண்டு போய் கொடுத்துறேன். நீங்க கிட்டார் வாசிக்கிறத நான் கேட்டே ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு என்னமோ நீங்க வாசிக்கிறத கேட்கணும் போல இருக்கு. இந்தாங்க வாசிங்க. எனக்கு கிட்டார் வாசிக்க தெரியுமா? என்ன மகேஷ் இப்படி கேட்டுட்டீங்க? நீங்க கிட்டார் வாசிக்கிறத பார்த்து அதுல மயங்கிதான் நான் உங்களை லவ்வே பண்ணேன்.